வெளியே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கண்கள் உள்ளே திரும்பி என்ன சமாச்சாரம் இதுதான் உண்மைன்றத பார்த்துருச்சுன்னா விடவே விடாது. அதுக்கப்புறம் இதுதான் உண்மை அதை பிடிச்சிட்டு இருக்குமா? இது எப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் ஒருத்தர் அருட்பெருஞ்சோதிய தனது புருவ மையத்துக்குள்ள ஏன் பார்க்கணும்? எல்லாம் பண்ண இதை பண்ண அருட்பெருஞ்சோதியை பார்த்தாயான்னு கேட்கிறார் வள்ளலார். இதை பண்ண அதை பண்ண இப்படி பயிற்சி பண்ண அப்படி பயிற்சி பண்ண புத்தர் சொன்ன பயிற்சி எல்லாமே ஓகே, அருட்பெருஞ்சோதி தெரிஞ்சா? அவர் கேட்கிற கேள்வி அதுதான். அண்டத்திற்கும் அப்பால் அகண்ட சுடரை பிண்டத்தில் காம்பாயடி குதம்பாயின் வள்ளல் இவரு நம்ம குதம்பை சித்தர் சொல்றார். அண்டத்திற்கும் அப்பால் அகண்ட சுடரா, அது எவ்வளவோ பெருசு. அந்த அகண்ட சுடர் இங்க உள்ள தெரியுங்கிறார். அந்த பிரகாசம் எல்லாம் உங்களுக்கு தெரியுமோ, அந்த உடம்பு தாங்கவே அப்பேற்பட்ட பிரகாசம். அதான் காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, சிந்தனை கெட்டாத சிவரூபத்தை சித்தத்தின் உள்ளே காண் அப்படிங்கிறார். சித்தம்னா என்ன? மெய்ஞானம் தான், உள்ளுக்குள்ள பாக்குறது தான். நல்லா புரிஞ்சுக்கங்க, வாழ்க்கையில நீங்க எதை வேணாலும் தேடி ஓடலாங்க. இன்னைக்கு முக்காவாசி பேர் எங்க தெரியுமா அவுட் ஆகுறீங்க? முக்காவாசியில 99% பேர் எங்க அவுட் ஆகுறீங்க? கல்யாணத்தை பத்தி கொஞ்ச நேரம் பேசலாமா? கொஞ்சம் ஓப்பனா கல்யாணத்தை பத்தி பேசுனீங்கன்னா மட்டும்தான் சில பேர் சில பல ஒரு ஒரு ரிலீஃப்கே வர முடியலன்னா கல்யாணம்னு என்னன்னு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கீங்க. பேசலாமா கொஞ்ச நேரம் கல்யாணத்தை பற்றி? பேசலாம். ஓகே, டன். ரொம்ப ஃபேக்டா பேசுவோம், அப்பதான் புரியும். ஏன் ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? இந்த கேள்வி கேட்டிருக்கீங்களா? ஏன் ஒருவரை திருமணம் செய்து கொள்கிறீர்கள்? அவ்வளவுதான் கேள்வி. ஹானஸ்டா யோசிச்சு பதில் சொல்லுங்க, அப்பதான் நான் பதில் சொல்லுவேன். சொல்லுங்க, ஏன் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கணும் நான்? ஏன் ஒருத்தையும் கல்யாணம் பண்ணிக்கணும் நான்? என்ன காரணம் இருக்கு? லைசன்ஸ் டு செக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட். உலகமே அப்படித்தானா பண்ணுது? வெரி குட். ஆமா, உலகம் பண்ணுது, நானும் கல்யாணம் பண்றேன். வெரி குட். அப்புறம் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வேணும்லண்ணா? சூப்பர். சரி, அப்புறம் உடல் தேவை, சூப்பர். குழந்தை சந்தோஷம் மட்டும், சூப்பர், எக்ஸலண்ட். செக்யூரிட்டி, சொசைட்டி செட்டப், சுயநலம், பார்ட்னர், எல்லாம் எல்லாமே உங்களுக்கே தெரியுதேப்பா. பதிலாம் கரெக்டா தான் சொல்றீங்க. ஏன் பஞ்சாயத்துல இருக்கீங்கன்னு இப்ப உங்களுக்கு புரியுதா? எல்லாமே உங்களுக்கு தெரியுது, ஃபாலோ பண்ண மாட்டீங்க, அனுபவத்துக்கு வரமாட்டீங்க, அதான் பிரச்சனையே. எல்லாமே தெரிஞ்சு வச்சு என்ன பண்றது? தெரிஞ்சு வச்சு மட்டும் என்ன பண்றது? எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சுங்க. மனைவி, இந்த கணவன் மனைவின்ற வார்த்தையை எடுத்துரும், துணைவன் துணைவின் வச்சுப்பா, அதான் மிக சரியான வார்த்தையா இருக்கும்னு எனக்கு தோணுது. அப்ப என்னன்னா, இந்த திருமண வாழ்க்கையை ஏன் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கங்க, நமது உடம்பிற்கு ஒரு தேவை என்பது உண்டு. இந்த மொத்த உலகமும் ரெண்டு பசிக்கு தான் ஓடுது, ஒன்னு வயிற்று பசி, இன்னொன்னு உடல் பசி. இதை ரெண்டை தாண்டி ஏதோ ஒண்ணு சொல்லுது. நீங்க கொஞ்சம் யோசிச்சு வேணா பாருங்க, வேற ஏதாவது இருக்கா? நல்லா டீப்பா திங்க் பண்ணி பாருங்க, வேறு ஏதாவது இருக்கிறதா? இந்த மொத்த உலகத்தை நான் எப்படி சொல்றேன், ஒன்று வயிற்று பசி, இன்னொன்னு உடல் பசின்ற இந்த ரெண்டை தாண்டி ஏதாவது சொல்லுங்க. நான் ஞான நிலையில உங்களை பேசுங்கன்னு சொல்லல, சராசரி மனித வாழ்க்கையை கேட்கிறேன். சராசரி மனித வாழ்க்கை எதுக்கு போகுது? பணம், பண பசின்னு போட்டீங்க. பணம் எதுக்கு? பணம் இருந்தா ப்ராப்பர்ட்டி வாங்க, ப்ராப்பர்ட்டி வாங்கினா தங்குவேன், தங்குனா என்ன? பசி இல்லாம இருந்துருவீங்களா? பசிக்கும், பசிச்சா சாப்பாடு வாங்க, சாப்பாடு வாங்கினா சாப்பிடுவேன். அப்ப அட் த எண்ட் என்ன? வயிற்று பசி தானே. உண்மையாகவே பெரும்பாலான மனிதர்கள், உண்மை உணராத மனிதர்களை சொல்றேன். ஞானத்துல பேசுறது வேற, தெரிஞ்ச மாதிரி பேசுறது வேற. ஞானத்துல தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு சேம் தவறுகள் பண்ணக்கூடிய பல மனிதர்களை என்னால பார்க்க முடியுது. பேசுறதெல்லாம் வேற லெவல்ல பேசிட்டு அதே தப்பவே திருப்பி திருப்பி பண்றது. ஏன்னா அதாங்க எனக்கு ஈஸியா வருது அப்படின்னு. அப்ப என்ன, ஹேபிட்டுக்கு அடிமை ஆயிட்டீங்க, அதுல இருந்து வெளியில வர முடியல. கல்யாணம் என்பதே உங்களுடைய உடல் தேவைக்காகவும், உங்களுக்கு ஒரு துணை வேணும்ன்றதுக்காகவும், இது எல்லாத்தையும் கடந்து உங்களுக்கு துணி துவச்சு போடுறதுக்கு, மற்ற வேலைகள் பண்றதுக்கு, சமைச்சு போடுறதுக்கு, உங்களுடைய பொண்டாட்டி பிள்ளைகள் நல்லா பாத்துக்கிறது, குழந்தை குட்டிகள் நல்லா பாத்துக்கிறதுக்கு, உங்களை பத்திரமா பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. அவ்வளவுதான், இதுக்குதான் கல்யாணம்ன்றதே பண்றீங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன் பிரச்சனை வருது? சரி, நல்ல பிளான் தான், கரெக்ட் தான், எனக்கு ஒரு துணை தேவை, நான் கல்யாணம் பண்ணிக்க வேணாம்லாம் சொல்ல, பண்ணிக்கங்க.
பிரச்சனை ஏன் வருது எங்க வருது அதை நோட் பண்ணீங்களா? கல்யாணமே வேணான்றீங்க பல பேர். தயவு செய்து கல்யாணம் மட்டும் பண்ணிக்காதீங்க, மிகப்பெரிய பிரச்சனை. எல்லாம் தெரியுது ஆனா எங்க பிரச்சனை இருக்கு? யோசிங்க, கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம் எங்க பிரச்சனை இருக்கிறது. கல்யாணத்தில் எந்த இடத்தில் பிரச்சனை என்பது நிகழ்கிறது? ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா, கல்யாணம் நான் இப்ப பண்றேன், பண்ணும்போது திருமண வாழ்க்கைக்குள்ள போறேன், திருமண வாழ்க்கைக்குள்ள போகும்போது ஏகப்பட்ட கனவுகள் எதிர்பார்ப்போட போறேன் நான். தப்பு கிடையாது, அளவா இருந்துட்டா பிரச்சனை கிடையாது. எதிர்பார்ப்புகளும் கனவுகளும் அதிகமாக இருக்கும்போது அதை கணவன் பூர்த்தி பண்ணவில்லை என்றாலும், அத மாமியாரோ மாமனாரோ பூர்த்தி பண்ணவில்லை என்றாலும், நமது குழந்தைகள் நாம் நினைத்தது போன்று நடக்கவில்லை என்றாலும் நமக்கு கோபம் வரும். கோபம் அதுக்கப்புறம் ஆத்திரமா மாறும், அப்புறம் அட்டாச்மெண்டா மாறும், அப்புறம் இல்லாத பைத்தியார வேலை எல்லாத்தையும் பண்ணுவீங்க, பேரை கெடுத்துப்பீங்க, உங்க குவாலிட்டியே போயிடும். பெரும்பாலான ஆளுகளுக்கு பிரச்சனை என்ன, நடிக்கிறீங்க, ரொம்ப நடிக்கிறீங்க. நல்லவனா காமிச்சு இயல்பா இருந்துட்டு போங்க, என்னப்போ உங்களுக்கு இயல்பா இருங்க. ரொம்ப நல்லவனா காமிச்சுக்கிறதுனாலதான் உங்களோட உண்மைத்தன்மை உங்களுக்கு தெரியாமே போயிடுது. உங்களோட உண்மைத்தன்மை எதுனே தெரியாம இருந்துருங்க கடைசி வரைக்கும் நீங்க, இதுதான் பிரச்சனையே. முக்கால்வாசி மனிதர்கள் இந்த உலகத்துல பயத்துல மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எந்த பயம், எப்ப உயிர் போகும், எப்படி நான் சம்பாதிக்கிறது, எவனை கொள்ளையடிக்கிறது, எவங்கிட்ட இருந்து எப்படி காசை வாங்குறது, எப்படி திருடுறது, எப்படி டெக்னிக்கா பேசி காசை வாங்குறது, எல்லா வகையான ஆட்களையும் சொல்றேன் நான். ஒரு ஆட்களை மட்டும் நான் குறிப்பு பண்ணி நான் சொல்லல. தேவை, இப்ப நான் பேசுவது பூரா உங்களை சாடுவதை போன்று இருக்கும், திட்டுவதை போன்று இருக்கும், நான் பெரிய ஆள் மாதிரி தெரியும், நான்லாம் ஏதோ பெரிய ஞானம் அடைஞ்சமா இருக்கு, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ரொம்ப சிம்பிள், இதை ஓப்பனா கிறிஸ்டல் கிளியரா ஓப்பனா பேசினா என்னைக்கோ நீங்க இந்த திங்கிங் குள்ள வந்திருப்பீங்க. மறைச்சு வச்சு பேசி 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 அது என்னன்னே தெரியாம போயிடுச்சு. பிரச்சனையே அங்கதான், மறைக்கலாம். எதை மறைக்கணுமோ அதை தான் மறைக்கணும். டாக்டர் கிட்ட போயிட்டு என்ன நோயினே சொல்லாம கண்டுபிடிக்க பார்ப்போம் அப்படின்னா என்ன அர்த்தம் அது? பஸ்ல ஏறிட்டு கண்டக்டர் வந்தா எந்த ஊருக்கே போற, நீ தான் பெரிய ஞானியாச்சு, கண்டுபிடி பாப்பனா, அவர் எப்படி டிக்கெட் கொடுப்பாரு உங்களுக்கு? புரியுதா புரியலையா உங்களுக்கு? இறைவனுடைய அரசாங்கத்தில் அவன் நிகழ்த்தக்கூடிய அனைத்தும் கேம் தான். இதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்க. உங்களுக்கு பிரச்சனையே என்னன்னா, இதை உண்மை என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அதான் ப்ராப்ளமே. இந்த வாழ்க்கைய பொய்யே கனவுன்னு உணர்ந்த அடுத்த செகண்டே பரவச பேரின்ப நிலைதான் உணரணும். அப்படி என்னதான் பொய், அப்படி என்னதான் பொய், எதுக்காக எல்லா வேலையும் பண்றீங்க? உங்க உணர்வை நல்லா வச்சுக்கிறக்காக தான் பணம் சம்பாதிக்கிறீங்க, கல்யாணம் பண்றீங்க, குழந்தை குட்டி பெற்றுக்கிறீங்க. ஆனா அனுபவம் வரும்போதுதான் தெரிகிறது, இது எதுவுமே நமக்கு நிரந்தரமான நிம்மதியை கொடுக்கறது இல்லை. கல்யாணம் பண்ண எல்லாரும் சந்தோஷமா இருக்கானா? இல்லை. குழந்தை குட்டி பெற்றா சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சா? இல்லை. பணம் காசு வந்தா சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சா கோடீஸ்வரனே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். பவர் வந்தா சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சா அதிகாரம் வரும்போது பின்னாடி இப்ப ரெஸ்பான்சிபிலிட்டி வருது, அதுல சரியா இருந்தா பின்னாடியே பல பஞ்சாயத்துகள் வருது, கோர்ட்டு கேஸ் ஜெயிலுன்னு போகுது.